रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कबेरदुहितुर्मुदितान्तरात्मा अधिष्ठतां नयनयोर्मुदितान्तरात्मा योनिशिकाय मनवै मुनिवाहनं तं काष्ठवे खण्डपादकमलनल्लाडयुन्दी ஏற்றரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி துணி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே கையினார் சுரி சங்கனலாழியர் நீள்வரை போல் மையனார் துளப விரையார் கமல் நீள்முடி எம் ஐயனார் அணியரங்கனார் அரவினனைமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அமரநாதிபிரான் திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஏழாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம். இதற்கு முன்னாலே ஆறாம் பாட்டில் எம்பெருமானுடைய திருக்கழுத்தின் பெருமையையும் அதில் திருப்பானாழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த ஈடுபாட்டினையும் நாம் பார்த்தோம். இந்த ஏழாம் பாட்டில் திருப்பவள செவ்வாய், அதாவது திரு அதரம், அதாவது திரு உதடு, அந்த திரு உதட்டில் ஈடுபட்டு செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த திரு உதட்டின் பெருமையை ஆழ்வார்கள் அனுபவிச்சிருக்கார். அந்த திரு உதடை பற்றி சொல்லச்ச, இந்த திரு உதடு என்பதானது ஒரு சிலரை அவர்கள் உயிர் வாழ பண்ணுகிறது, ஒரு சிலருக்கு இது பிராப்தியமாக அமைஞ்சிருக்கு, ஒரு சில ஆழ்வார்களுக்கு அது போக்கியமாக இருக்கு, ஒரு சில ஆழ்வார்களுக்கு அதே பாதகமாக இருக்கு. திரு அதரமும் தாரகமுமாய் பிராப்தியமுமாய் போக்கியமுமாய் பாதகமுமாயிருக்கும் அப்படின்னு சொல்றா நம்ம பூர்வர்கள். அது எப்படின்னா, ஆரே உலகத்தாற்றுவார் ஆயர்வாடி கவர்ந்துண்ணும் காரேருழக்க உழக்குண்டு தளர்ந்தும் உறிந்தும் கிடப்பேனை ஆறாமுதமனையான் தன் அமுதவாயில் ஊறிய நீர்தான் கொணர்ந்து புலராமே பருக்கு இழைப்பை நீக்கீரே. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் சொல்ற விஷயம் இது. திருவாய்ப்பாடி முழுவதையும் கவர்ந்து அனுபவிக்கிற ஒரு கருத்த காளை போன்ற கிருஷ்ணன் துன்புறுத்த, அதனாலே துன்பப்பட்டு பல வகையான நலிவுகளையெல்லாம் அடைந்து நொந்து கிடக்கிற என்னை இந்த உலகத்திலே தேர்தல் சொல்லி ஆறச் செய்பவர் ஆறுண்டு யாரும் இல்லை அப்படின்னு ஆண்டாள் நினைச்சினாளாம். நாங்கள் இருக்கிறோம் அம்மா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கிட்ட தாய்மார்கள்லாம் கேட்டார்களாம். எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி பெறவாத அமிர்தம் போன்ற கிருஷ்ணனுடைய அந்த அமிர்தம் சுரக்கின்ற அந்த திருவாயினால ஊறி அந்த திருவாயில ஊறி கிடக்கிற அந்த ரசத்தையாவது கொண்டு வந்து எனது உடல் உலர்ந்து போகாதபடி அதை நான் பருகும்படி பண்ணி எனது ஆயாசத்தை நீங்கள் பரிகரிக்க பாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்றார். ஆக இது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீராமாயணத்தில் அனுமன் கொண்டு வந்த அந்த சஞ்சீவினி மலையில் விசல்யகரணி சந்தானகரணின்னு ரெண்டு மூலிகைகள் உண்டு. விசல்யகரணி அப்படின்றது ராட்சசர்களால் அடிபட்ட வானர சைன்யங்களுடைய உடம்புல வைத்திருந்த அந்த அம்புகளை அது எடுத்துருத்து. சந்தானகரணி என்பது அம்புகள் தைத்த அந்த புண்களை ஆற்றி விட்டது. ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் விசல்யகரணியாகவும் அமுதவாயில் ஊறிய அந்த நீர் சந்தானகரணியாகவும் ஆக வேண்டும் என்று ஆண்டாள் விரும்புகிறாள் என்று இங்க வியாக்கியானம் பண்ணிருக்கார். வாய் மருந்திட்டு தீர்க்க வேண்டும் நோயிரே இதுன்னு அங்க சுவாரஸ்யமா வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதாவது
விஷக்கடிக்கு வாய் மருந்திட்டு தீர்ப்பது போல இவருடைய நோயும் கிருஷ்ணனுடைய வாய் மருந்திட்டு தீர்க்க வேண்டும்படி இருக்கிறது அப்படின்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதனால எம்பெருமானுடைய அந்த திரு அதரத்தினுடைய அந்த தாரகத்துவம் உயிர் வாழ பண்ணுகிறது அந்த எம்பெருமானுடைய திரு அதரம் அப்படின்றது சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இந்த எம்பெருமான் கிட்ட நாம் சேர வேண்டும், அவன்தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற நிலைமையில பிராபியத்துவம் கூட இந்த திரு உதடுக்கு இருக்காம். அதே அழகாக பெரியாழ்வார் சாதிக்கிறார், சிந்தூரம் இளங்க தன் திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரமுழவத்தன் தழைக்காவின் கீழ் வருமாயரோடு உடன் விளைகோல் வீச அந்தரமொன்னில்லாத ஆய பிள்ளை அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாயில் பந்து கொண்டான் என்று வரைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழின்ற பிரபந்தத்துல அழகாக இந்த விஷயத்தை சாய்க்கிறார். அதாவது சிந்துர அந்த திலகம் அதை அழகா இட்டிருக்கானாம் கிருஷ்ணன் தன் திருநெத்தியில. அப்படி அந்த நெத்தியில தான் திலக போட்ட சாத்திண்டு அழகான திருக்குழலோட அந்த கேசபாசத்தோட அவன் அப்படி வந்துருக்கானாம். அவன் வரச்ச அவனுடைய தோழர்கள் பின்னாடி வர அவ அங்க ஆகாயம் முழுவதும் அந்த ஓசை கேட்கிற மாதிரி மத்தள ஓசையோட அவ வராளாம். பீலி குடைகளாகிய அந்த குளிர்ந்த சோலைகள் கீழே ஆயர் பிள்ளைகளோட அவன் வந்துருக்கான் ஸ்ரீகிருஷ்ணன். கையில வளைஞ்ச தடிகளை வீசிண்டே வரானான். அப்படி வருகிற அந்த கிருஷ்ணன் நான் இருக்கிற இந்த வீதிக்கு அவன் வந்தானால் உடனே அவனை மடக்கி பிடித்து என்னுடைய பந்தனி பிடிச்சு எடுத்து வச்சுருக்க அதை கொடு அப்படின்னு நான் வந்து அவனை கேட்பேன். அப்போ அவன் என்னை பார்த்து சிரிப்பான். அந்த பவளவாய் அந்த முறுவல் அந்த புன்சிரிப்பு அந்த பவளமான அந்த வாய் பவளம் போன்ற அந்த வாய் அந்த புன்சிரிப்பு அது எல்லாத்தையும் நாம பார்க்கலாம் தொழிகளே நாம பார்க்கலாம் அப்படின்னு பெரியாழ் பெருமான் கிட்ட நாம் அடையணும் அப்படின்ற அந்த பிராபியத்துவ அந்த துறையை அவன்தான் பிராப்பியம் அடைய வேண்டியவன் அப்படின்றத பெரியாழ்வார் அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அந்த திருச்ச செய்ய வாயை வாயினால அந்த வாயோடு இருக்கிற அந்த உதடு ரெண்டையும் சொன்னதாக அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, ஆழ்வார்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திரு அதரம் என்பதானது பரம போக்கியமாகவும் அமையிறது. இனி தீரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. திருமாலைன்னு ஒரு திவ்ய பிரபந்தம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் பேர தொண்டடி பொடி ஆழ்வார் அருளி செஞ்சிருக்கார். அந்த திருமாலையில இருக்கிற ஒரு பாடல் இது. இனிமையாக அலைகளில் உண்டான அந்த துளிகள் மேல நீர்த்துளிகள் அடிக்க அப்படியே அலை கொந்தளிக்கும்படியாக இருக்கின்ற சமர்த்தமான அந்த காவேரி, அந்த காவேரி கரையில உபய காவேரி நடுவுல தனியனாய் கண் வளர்ந்தருளுகின்றான் ஸ்ரீரங்கநாதன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவன் தாமரை கண்ணன், எமக்கெல்லாம் அவன் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கொவ்வை கனி போன்ற கோவப்பழம் மாதிரி இருக்கிற அந்த சிவந்த வாயை உடைய அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனை கண்ட கண்கள், அந்த கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ குளிர்ந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் பெருகி நிற்கக்கூடிய அளவுக்கு அவனை சேவிக்க முடியுமா? நன்றாக சேவிக்க முடியலையே. ஏன்னா என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து முற்றுறதே, பெருமாளை சரியா சேவிக்க முடியலையே. ஆக நன்றாக சேவிக்க பெறாத பாவியான நான் என்ன செய்வேன் அப்படின்னு கஷ்டப்படுறார் தொண்டரடைப்புடி ஆழ்வார் திருமாலையில. இந்த பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய
கனியிருந் தனைய செவ்வாயின்னு சொல்லி கோபழ மாதிரி இருக்கிற அந்த சிவந்த வாயை உடைய அந்த எம்பெருமான்னு அதை நினைச்ச உடனே பரம போக்கியமாக அழ்வாருக்கு தென்படுறது. ஆனபடினால எம்பெருமானுடைய அந்த திரு உதடு சிலருக்கு போக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி அதே எம்பெருமானுடைய திரு உதடு சிலரை அப்படியே இது என்ன இந்த இவ்வளவு அழகான உதட வச்சிருந்திருக்கிற திருவாயை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் நம்ம இப்படி வாட்டி வதைக்கிறானே அப்படின்னு அவளுக்கு இந்த திரு உதடு என்பதானது பாதகமாகவும் அமைஞ்சிருக்கான். ஆக எம்பெருமானுடைய புன்முருவலின் அழகு வந்து நலிகிறபடியை சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில அழகாக அருளி செய்கிறார். என்று நின்றே திகழும் செய்யபின் சுடர் பெண் மின்னுக்கொள் அன்றியன் நாவியடும் அணி முத்தங்களோ அறியேன் குன்றமெடுத்தபிரான் முருவல் எனதாவி அடும் ஒன்று மருகின்னிலேன் அன்னை மீர் எனக்கு உய்விடமே. எப்போதும் மாறாதே விளங்குகின்ற சிவந்த சுடரை வெளிப்படுத்தும் ஒரு மின்னலாயுது அல்லது எனது உயிரை மாய்க்கின்ற அழகிய முத்து திரையோ முத்து கூட்டமோ சமூகமோ நிறையோ அறிய முடியலையே. கோவர்தனகிரிய குடையாக எடுத்த அந்த பெருமாளுடைய மந்தகாசம் அந்த புன்சிரிப்பு என் ஆத்மாவை அப்படியே சுட்டரிக்கிறது. தாய்மார்களே, நான் பிழைக்கும் உபாயத்தை சிறிதும் நான் அறிய முடியவில்லை என்கிறாள் பரகால நாயகி. அதாவது நம்மாழ்வார் நாயிகாபாவத்தை தரிச்சு பரகால நாயகியாக மாறி அந்த எம்பெருமானுடைய திரு அதரம் அவரை அப்படி நலிய பண்ணுகிறதுன்றத அது பாதகமாக அமையிறதுன்றத இந்த பாசுரத்தினால சொன்னார். ஆக எம்பெருமானுடைய அந்த திரு அதர விஷயத்துல ஆழ்வார்களுடைய படி எப்படி இருக்குன்றத அந்த தாரகமுமாய் பிராபியமுமாய் போக்கியமுமாய் பாதகமுமாய் இருக்கும்ன்றத இங்க விண்ணப்பிச்சேன். இது பூர்வாச்சாரியால் யாரும் சொல்லல, அடியனுக்கு தோணித்து அதனால இந்த விஷயத்த விண்ணப்பம் பண்ணேன். இது பூர்வாச்சாரியால் இந்த பாசுரம் வியாக்கியானத்துல சொல்லாட்டாலும் வேறு கிரந்தங்கள்ல இந்த விஷயம் இருக்கிறபடினால அதை எடுத்து இங்க விண்ணப்பித்தேன். எம்பெருமானுடைய திரு உதட்டினை சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில் அழகாக வர்ணிக்கிறார். அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாத்தம் அபீரயோஷித அனுபூதம் அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மே. திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாளே, உன் திரு உதடு செம்மை மிகுந்து விளங்குகிறது அப்படின்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமானே, உனக்கு நித்தியமாகவே இருக்கிற அந்த யௌவன பருவம் என்ன, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே 25 வயசுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சவிம்ச வயஸ்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படினால நித்தியமாக உள்ள யௌவன பருவம் தேவலோகத்தில் உள்ள அந்த பாரிஜாத மரம் மாதிரி இருக்கு. அந்த பாரிஜாத மரம் திரு அதர வடிவில செந்தளிர் விட்டுள்ளதோ அப்படின்னு தோன்ற மாதிரி எனக்கு தென்படுறது. இந்த திரு அதரத்தை நன்கு சுவைத்து அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர் யாருன்னா அது இடைப்பெண்கள் தான். எம்பெருமானே, நீ கிருஷ்ணனாய் வேணுகோபாலனாய் திருக்குழலை ஊதும் போதும் அந்த குழலும் பாஞ்சஜன்யம் என்கிற அந்த சங்கை ஊதும் போதும் அதை முழங்கும் போது அந்த சங்கமும் திரு உதட்டில் தொட்டு அதை நன்கு அனுபவிக்கின்றன. கோவை கனி போன்ற இப்படிப்பட்ட உன் திரு அதரத்தில் ஈடுபட்டு நிற்க அடியனுடைய புத்தியும் ஆசையுடன் பாதிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இதே மாதிரி சுவாமி தேசிகன் யாதவாபுதயத்திலையும் ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். பிராயஸ்ததாஹ்வான விதௌ நியோக்தும் பிரகிருஷ்ய வேணும் பிரதிபன்ன தூத்யம் ஞவே சயத் உத்மலிதே சலீலம் பிம்பாதரே சூசித சித்தராகே அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இதே அர்த்தம் தான் அதுவும். அப்படி அத்தனை பேரும் ஈடுபட்ட ஒரு துறையாக
ஆழங்கால் பட்ட துறையாக எம்பெருமானுடைய திரு உதடு விளங்குகிறது. சுவாமி நம்மாழ்வாரும் வாலியதோர் கனிகள் வினையாட்டியேன் பல்வினைகள் கோலம் திரள்பவல கொழுந்துண்டங்களோ அறியேன் நீல நெடுமுகில் போல் திருமேனி அம்மான் தொண்டைவாய் ஏலும் திசையுடெல்லாம் வந்து தோன்றும் என் இன்னுயிர்க்கே. எம்பெருமானுடைய இந்த திரு அதரம் உதடு விலட்சணமாய் இருக்கிற ஒரு பழமா, அல்லது இந்த பழத்தை இப்போதே அனுபவிக்க பெறாத பாவத்தை பண்ணின என்னுடைய பாவமே ஒரு வடிவு கொண்டதாக இருக்கிறதா, அல்லது சௌந்தரியம் சௌகுமாரியம் முதலானவை ஒரு சேர திரண்ட அந்த பவளம் இருக்க அந்த பவளத்தினுடைய ஒரு துண்டமா ஒரு துண்டா தெரியலையே. கருத்து பெருத்த மேகம் போன்ற திருமேனியை உடைய அந்த எம்பெருமானுடைய தொண்டைக்கனியின் நிறத்தை உடைய இந்த அகரமானது பார்த்த பார்த்த திசையெல்லாம் எனது இனிய உயிரை அந்த உயிரை அப்படியே போக்குவதற்காக வந்து தோன்றுகிறது என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. ஆகவே திருப்பானாழ்வாரும் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அழகிய அந்த வாய் இவருடைய சிந்தையை அப்படியே கவர்கிறதுன்னு சொல்றார் ஆழ்வார். ஆழ்வாருடைய சிந்தையை கவர்ந்தது செய்யவாய்னு இங்கு சொல்லப்படுறது. அதாவது திருப்பவளத்தை, திருப்பவளம்னா அந்த உதட்டை பத்தி சொல்லுவார். மனிதர்களால் உதடுன்னு சொல்லுவோம், பெருமாள் விஷயம்னா திரு உதடுன்னு சொல்றோம். ஆக திருப்பவளத்தை அதாவது திரு அதரத்தை அதாவது திரு உதட்டை இது சொல்றது. ஆக இப்பாட்டில் எம்பெருமானுடைய திரு உதடுகளுடைய பெருமை பேசப்படுகிறது. இந்த அமரநாதிபிரான்ல ஒரு விசேஷம் என்னன்னா, வியாக்கியானம் பண்ண அந்த வியாக்கியானக்காரர் மூணு பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கா, பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மனவாள பெருமாள் நாயனார், சுவாமி தேசிகன். இந்த மூணு பேர்ல அழகிய மனவாள பெருமாள் நாயனார் மாத்திரம் அந்தந்த அவயவங்களே பேசுற மாதிரி அவர் ஒரு புது மாதிரியாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஆக சர்வேஸ்வரனுடைய திருவயிரும் திருக்கழுத்தும் எம்பெருமானைப் போலவே ஆபத்து காலத்தில் நண்பனாக இருந்து உதவுற காரணத்தினால ஆழ்வார் அவைகளிலே ஈடுபட்டார். இந்த திருவயிறு திருக்கழுத்தை விட முன்னதாகவே வந்து ஆசிரிதர்களை ரட்சிப்பவன் நான் தான் அப்படின்றத திரு உதடு கூறுகிறதாம். ஆழ்வீர் பிரளயாபத்து வரும்போது எம்பெருமானுடைய திருக்கழுத்தின் வழியாக சென்று எம்பெருமானுடைய திரு வயிற்றுக்குள்ள பிரம்மாண்ட மண்டலங்கள் சென்று விட்டால் அதன் பிறகு ஆபத்து ஏதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்மாண்ட மண்டலம் முழுக்க திருக்கழுத்துக்குள் புகுவதற்கு நுழைவாயிலாக இருப்பது யார்? நான் தானே என்று எம்பெருமானுடைய திருவாய் கூறுகிறதாம். அதோடு சேர்ந்து நிற்கும் திரு உதடு வாய் இருந்தும் இந்த உதடுகள் மூடிக்கொண்டு இருந்து விட்டால் ஒரு துண்டாவது துளியாவது உள்ளே செல்ல முடியுமா? ஆகவே வாய் இருந்தும் வழி விடுபவன் நான் தானே என்கிறதாம் இந்த திரு உதடு. சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய் மொழியில உலகமுண்ட பெருவாயா அப்படி சாய்க்கிறார். எம்பெருமான் உலகம் முழுவதையும் எப்படி அவன் உண்டான்? தான் பெருவாயனாக இருப்பதால் தானே உண்டான், தொண்டையால் உண்டான்னு அவர் சொல்லவில்லையே. ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டிய உலகை விட எம்பெருமான் திருவாய் மிக பெரியதாக இருந்தது. எப்படி இருக்குன்னா, தர்ம சிந்தையோடு இருக்கிறவர் அவர் தன் விசாலமான மனம் மாதிரி மனசு மாதிரியே அவர் ஒத்தராக இருந்தாலும் ஒரு பெரிய மாளிகையை அவர் தனக்காக கட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி சர்வேஸ்வரனும் தன் திருவாயை அந்த திரு அதரத்தை அவன் திறந்து வச்சிருக்கானான். தவறு செய்தவர்கள் பயத்தினால எம்பெருமான் அருகிலே வர பயப்படுவார்கள். அந்த சமயம் அந்த பாபம் செய்தவர்களான அவர்களுக்கு எம்பெருமான் அபய முத்திரை அளிக்கின்றான். அது அவ கண்ணுக்கு தெரியுறதில்லை.
அவர்களுடைய அந்த பயமும் போறதில்லை. ஆகவே அவர்கள் விலகியே போகிறார்கள். அப்படி விலகி போகிற அவளை பார்த்து அவள் வந்து அவ்விலகி பெருமாள்கிட்டேருந்து விலகி போயிட்டாள்னா இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி அவா இருப்பா. அப்படிப்பட்ட அவர்களை அவர்களுடைய அந்த பயத்தை போக்கி அவர்கள் எம்பெருமானை ஆசிரியிக்கும்படி செய்யறது யாருன்னா நான் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்றதாம் வாய். அந்த செய்ய வாய் எப்படின்னா எம்பெருமான் அவன் பேசிய அந்த கடற்கரை வார்த்தை, அவன் உபதேசித்த அந்த தேர்தட்டு வார்த்தை நம் சம்பிரதாயத்தில் ரொம்பவும் விசேஷமாக விசேஷித்து பேசப்படுகிறது. ஆக அதை ஆழ்வார்களும் அழகாக சொல்லுவார், மெய்மை பெருவார்த்தைன்னுவார். ஆனபடினால எம்பெருமானுடைய அந்த வார்த்தைகள் நடந்த நல்வார்த்தைகள்னு ஆழ்வார் சொல்ற ரீதியில, அதாவது மூணு வார்த்தைகள் நம் சம்பிரதாயத்தில் அழகாக பேசப்படுகின்றன. அது இல்லாத ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களை பார்த்தோமானா எத்தனையோ வார்த்தைகள் உண்டு, ஆறு ஏழு வார்த்தைகள் உண்டு. மதுவை வார்த்தை எத்தனையோ வார்த்தைகள்லாம் உண்டு. ஆனா இதை இந்த அத்தனை காட்டிலும் மிகவும் முக்கியமாக மூன்று வார்த்தைகள் நம் சம்பிரதாயத்தில் பேசப்படுகின்றன. ஒன்று தேர் கடற்கரை வார்த்தை, இன்னொன்று தேர்தட்டு வார்த்தை, அதே மாதிரி அந்த வராக நாயனாருடைய வார்த்தை. ஆக முதல்ல கடற்கரை வார்த்தையை பார்த்தோமானால் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகரிஹிதம்னு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அந்த தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் விபீஷணன் ஆகாச மார்க்கத்தில் நாலு ராட்சசாரோட நின்றுருக்கிற அந்த சமயத்தில் இவனை நம் கோஷ்டியில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி ஒரு சர்ச்சை நடக்கிறது. சுக்ரீவன் மைந்தன் த்விதன் சரபன் நீலன் அங்கதன் அனுமன் அத்தனை பேர் இருந்துருக்கா. அப்போ அவாவா தங்கள் தங்க அபிப்பிராயத்தை சொல்லி இவரை நம்ம கோஷ்டியில் சேர்த்துக்கூடாதுன்றத சுக்ரீவன் முக்கியமாக வலியுறுத்தி பேசுகிறான். அங்கதன் கூட சத்ரோ சகாசாத் சம்பிராப்தகான்னு சொல்லி சத்ருஜிக்கே வந்திருக்கான், சத்ருனுடைய தம்பி இவன் இவனை சேர்த்துக்கூடாதுன்னு அவனு சொல்கிறான். அனுமார் மாத்திரம் இவனை சேர்த்துக்கலான்றார். பெருமாளும் அந்த வார்த்தையை அப்படியே அங்கீகரித்து கட்டாயம் சேர்த்துக்கலாம், என்கிட்ட ஒருத்தன் வரான்னா அவன் உண்மையான நண்பனாக கூட வர தேவையில்லை, அவன் நண்பன் வேஷத்தில் வந்தால் கூட மித்திர பாவனையோடு அவன் வந்தால் கூட அவனை நான் கைவிட மாட்டேன். மித்திர பாவேன சம்பிராப்தம், அது சம்பிராப்தம்னர் ஆப்தம் பிராப்தம் சம்பிராப்தம், அதாவது இங்க ரெண்டு உபசர்க்கம் இருக்கு. உபசர்க்கத்வயம் பிரகிருதார்த்த தார்டியம் போதயத்தின்னு சொல்லுவார். அதாவது ரெண்டு உபசர்க்கங்கள், ரெண்டு அந்த சொல் இங்க ரெண்டு எழுத்து முன்னாடி சேர்ந்துருக்கு. ஆப்தம்ன்றதுக்கு முன்னாடி பிரயாண ஒரு எழுத்து சேர்ந்துருக்கு, அப்ப பிராப்தம்னு ஆச்சு. அதுக்கு முன்னாடி சம்னு ஒரு எழுத்து சேர்ந்துருக்கு, சம்பிராப்தம்னு ஆச்சு. இந்த சம் பிரய என்கிற இந்த ரெண்டு சேர்ந்ததுனால என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுன்னா அப்படியே திரும்ப நான் போக மாட்டேன்ற நிலைமையில ஸ்திரமா வந்து நின்றன்னு அர்த்தத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி விபீஷணன் வந்து விபீஷணாழ்வார் வந்து நின்றுட்டாராம். அதபடியா விபீஷணாழ்வான் அப்படி வந்து நின்ற அந்த சமயத்துல ராமன் சொல்ற வார்த்தை மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன அவனை கைவிட மாட்டேன். அவன்கிட்ட ஒருவேளை தோஷம் இருந்தாலும் தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் தோஷம் அவனுக்கு இருக்கலாம், சதாம் ஏதத் அகர்ஹிதம் பெரியவா அந்த தோஷத்தை நீ கணக்கில் எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டாவா. இங்க பெரியவான்னு சொன்னது ராமன் யாரேன்னா கண்டூர்னு ஒரு மகர்ஷி. அவர் சொன்ன வார்த்தைய ஸ்ருணு கீதாம் புரா ஸ்ருணு காதாம் புரா கீதாம் தர்மிஷ்டாம் சத்தியவாதினின்றங்க ராமாயணத்துல. அந்த மாதிரி அந்த கண்டூர் காதான்றது ராமாயணத்துல ரொம்பவும் பிரசித்தம் அந்த யுத்த காண்டத்துல. ஆக அந்த கண்டு மகர்ஷியும் அப்படிதான் உபதேசம் பண்ணிருக்கார். ஆக கண்டு மகர்ஷி சொல்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படி ராமபிரான் அங்க கடற்கரை வார்த்தையாக எதை சொல்லி கடைசியில சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீத்தி யாச்சத்தே அபயம் சர்வபூதேபியா ததாமியத்தத் வர்த்தம் மமேன்னு சாய்ச்சார். ஆக இதுதான் கடற்கரை வார்த்தை. அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை பேசிந்து நான் தானே வாய் தானே. அது மாத்திரம் இல்ல அந்த தேர்தட்டு வார்த்தை அர்ஜுனன் அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல சமர பூமியில எதிரே இருந்த அத்தனை பேர்களையும் தாயாதிகளை அத்தனை பேரையும் பார்க்கிறான்.
இவ அத்தனை பேர் நம் சகோதராளாச்சியே, நம் சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய ஆச்சாரியன் இருக்கார், நம்முடைய பாட்டனார் இருக்கார். இவ அத்தனை பேரையும் நான் வெற்றி கொண்டு இவாளை கொன்று நான் வந்து மீளனமா. அவனுக்கு ஒரு விதமான மனசுல ஒரு கஷ்டம் உண்டாயிடுச்சு. கத்திரியனா இருக்கக்கூடியவனுக்கு அதுவும் யுத்த பூமியில வந்து நின்ற உடனே கத்திரியனுக்கு இது தகாதுன்னு நினைச்சுண்டு கிருஷ்ணன் அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல அழகாக கீதோபதேசத்தை பண்றார். கர்மயோக ஞானயோக பக்தியோக பிரபத்தி சாஸ்திரத்தை ரொம்ப அழகாக உபதேசம் பண்றார் கிருஷ்ண பரமாத்மா. ஆக அவர் அந்த கர்மயோக ஞானயோக பக்தி யோகத்தை உபதேசம் பண்ண பிற்பாடு கடைசியில சரணாகிதி மார்க்கத்தினுடைய அந்த உயர்வை கருதி அவர் அழகாக சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச ஈஷியாமி மா சுசகான்னு சொல்லி அழகாக நான் இருக்கேன், உன்னுடைய பாபங்களை எல்லாம் நான் போக்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மா சுசகா நீ சோகிக்காதே நீ கஷ்டப்படாதேன்னு சொல்லி தேர்தல் வார்த்தைய ரொம்ப அழகாக சொல்லி அந்த சரணாகதியினுடைய உயர்வை அங்க வெளியிட்டான் கீதாச்சாரியன். இது தேர்தட்டு வார்த்தைன்னு நம்ம சம்பிரதாயத்தில் பேசப்படுகிறது. அதே மாதிரி மற்றொரு வார்த்தை உண்டு, இது இங்க பூர்வாச்சாரியால் அமலநாதிபிரான் வியாக்கியானத்தில் சொல்லல, அடியேன் எடுத்து இங்க சொல்றேன். வராக நாயனாருடைய வார்த்தை, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தம் காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு வராக புராணத்துல வராக நாயனார் சொன்ன வார்த்தை. வராக பெருமாள்னு நம் சம்பிரதாயத்துல அந்த வராக பெருமாளை வராக நாயனார்னு சொல்லுவது சம்பிரதாயம். ஆக வராக நாயனார் வராக பெருமாள் என்ன சொல்றாருன்னா, பக்தனே நீ என்ன பண்ணணும்னா உன் மனசு வந்து நல்ல நிலைமையில் இருக்குச்ச, சரீரம் ஆரோக்கியத்தோட இருக்குச்ச, நீ வந்து விஸ்வரூபத்தோடு கூடின பிறப்பு இல்லாத என்ன நீ வந்து எப்பவும் நினைச்சுட்டே இருக்கணும். உடம்பு நன்னா இருக்க சமயத்திலேயே என்ன நினைச்சுன்னு, அதாவது சின்ன வயசுலேயே எப்பொழுதும் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டே இரு. வயதான காலத்துல உன்னால முடியாமல் போனால் நீ நோயாளியாக படுக்கையில அது படுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுத்தானா, அப்ப நீ வந்து ஒரு மரக்கட்டை மாதிரியோ ஒரு கல்லு மாதிரியோ ஒன்னும் அவரு சைத்தன்யம் இல்லாத அப்படி படுக்கையில விழக்கூடிய ஒரு நிலைமையில ஒருவேளை நீ ஆகிவிட்டால் அதுக்காக நீ கஷ்டப்படாதே. நீ சின்ன வயசுல சொன்ன கிருஷ்ணாராமா கோவிந்தான்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் வந்து உன்ன நல்ல கதிக்கு இட்டு செல்கிறேன் அப்படின்னு வராக நாயனார் சொன்ன அந்த அழகான வார்த்தை. ஆக வராக நாயனார் வார்த்தை சரமஸ்லோகம், இது வராக சரம ஸ்லோகம்னு சொல்லுவா. ஆக அப்படி நான் ஆயுஷன் போறேன்ச்சே நம்ம பூர்வாச்சாரியார் சொன்ன அழகாக குழந்தைய தாய் தன்னுடைய புடவை தலைப்பால அணைச்சுன்னு ஆயுஷன் போறா மாதிரி வியாக்கியானம் பண்ணிருக்கா. அந்த நிலைமையில எம்பெருமானுடைய அந்த வார்த்தைகள், அந்த கடற்கரை வார்த்தையும் தேர்த்தட்டு வார்த்தையும் வராக நாயனாருடைய வராக சரம ஸ்லோக வார்த்தையும் இந்த வார்த்தைகள்லாம் பேசினது என் மூலமாகத்தானே அப்படின்னு வாய் சொல்றதாம். அது மாத்திரமில்ல, இந்த திருவாய் மூலமாகத்தானே நல்ல வார்த்தைகளை கேட்க ஆழ்வார்கள்லாம் விரும்பினார்கள். ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் திருப்புளிங்குடி பெருமாளை அந்த காய்சீன வேந்தனை ஸ்மரிச்சு பார்க்கிறார். தான் அவதாரம் பண்ண அந்த புளிய மரத்தினுடைய பொந்துல யோக தசையில வீட்டிருந்து அவர் தியானம் பண்ண உடனே அந்த திருப்புளிங்குடி திவ்ய தேசம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த ஊருக்கு அவரை போல தான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே அவர் வந்து அந்த பெருமாளை காய்சீன வேந்தன் அந்த எம்பெருமானே தியானம் பண்றார். அவர் இவர் எதிர தென்படுறார். உடனே அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார் அழ்வார். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து பல்படிகாள் குடிகுடி வழிவந்த அச்சையும் தொண்டரோர் கருளி சொதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென் திரை பொருணல் தன் பணி சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. பெருமானே நான் இன்னைக்கு நேர்த்தி உன்னுடைய தாசனாக அமையல ஆகல, அடியேனும் அடியன் தகப்பனார் அடியன் பாட்டனார்னு வம்ச பாரம்பரியமாக வெகு நாட்களாகவே உன்னுடைய திருவருளையும்
பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய திவ்யமான அந்த அனுகிரகம், அதையும் கொண்டு உன்னுடைய கோயிலை பெருக்கி உனக்கு எத்தனையோ விதமான அந்த கைங்கரியங்களை எல்லாம் வம்ச பாரம்பரியமாக செஞ்சுன்னு வரக்கூடியவன் அப்பேற்பட்ட தொண்டன் அடியேன், எனக்கு தேவள் அனுகிரகம் பண்ணி அந்த அழகான பிரகாசிக்கின்ற அந்த திருவாயை திறந்து தேவரினுடைய தாமரை கண்களால கடாட்சிக்க கூடாதா? தாமிரபர்ணி நதி கரையில நித்தியவாசம் பண்ணுகின்ற அந்த திருப்புலிங்குடி திவி தேசத்தை சார்ந்த எம்பெருமானே காய்சின வேந்தனே அப்படின்னு ஆழ்வார் ஆசையாக பாசுரமிட்டார். ஆக பூ அலருமா போலே ஆயிற்று, வாய் திறந்து வார்த்தை அருளி செய்யும் போது திருமுகத்தில் பிறக்கும் செவ்வி அழகு அப்படின்னு இந்த திரு உதட்டை பத்தி அதனுடைய அழகை பத்தி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப அழகாக விளக்குகிறார்கள். பூ அப்படியே விகசித்தால் மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த உதடு அப்படி உதடை திறக்கிற சமயத்துல அந்த காட்சியானது அப்படி தென்படுறதாம். ஆக மெய்மை பெருவார்த்தை அப்படின்னு திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் அப்படின்னும் தகப்பனாரும் மகளும் பேசினார்கள். தகப்பனார் பெரியாழ்வார் மெய்மை பெருவார்த்தையினர், திருமகளார் ஆண்டாள், திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் சொன்னார். ஆக இந்த மாதிரி இவர் நல்ல வார்த்தையெல்லாம் பேசுவது வாயினால் தானே. ஆக அந்த திருவாய்க்கு ஒரு பெருமையானது, அந்த திரு உதட்டுக்கு பெருமையானது சேர்ந்திருக்கு. ஆக வாயை சொன்னாலும் அந்த உதட்டை சொன்னாலும் ரெண்டும் இரண்டை பத்தியும் சொன்ன மாதிரி தான் நாம் கொள்ள வேண்டும். அது மட்டுமா, என்னுடைய பெருமையை என்னுடைய இனிமையை ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லாமல் அறிய முடியாது. அதாவது இந்த செய்ய வாய், இந்த அழகான வாயை பத்தியும் உதட்ட பத்தியும் யார் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியா உபதேசம் பண்ண அது மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, தேசிகரை கேட்கும்படியான அப்படின்னு இங்க வியாக்கியானம். தேசிகன்னாலே ஆச்சாரியன் அர்த்தம். ஆக ஆச்சாரியரை கேட்டுதானே இதை நாம் அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார். அதாவது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆண்டாள் எம்பெருமானுடைய திருப்பவளம் எனப்படுகிற அதனுடைய என்னுடைய அந்த சுவையை ஆச்சாரிய ஸ்தானத்துல அந்த ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்கிற அந்த சங்காழ்வானை வைத்து அந்த சங்காழ்வான் கிட்ட உபதேசம் கேட்கிறாளாம் ஆண்டாள். ஆக ஆண்டாள் எம்பெருமானுடைய அந்த வாய் சுவை இருக்க அது எப்படி இருக்கும், கொஞ்சம் உபதேசம் வேணும் அப்படின்னு சங்க பார்த்து ஆண்டாள் கேட்கிறாளாம். ஆக ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தத்வார்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சதாச்சாரிய கடாட்ச வீக்ஷண மகிமையினால ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைஞ்சு அவர் மூலமாக நாம் நல்ல விஷயங்களை உபதேசம் மூலமாக பெருமா போலே ஆண்டாலும் அந்த சங்காழ்வானை ஆச்சாரியனாக நிறுத்தி சங்கே சங்கே எனக்கு நீ சொல்லணும், அந்த எம்பெருமானுடைய அந்த செய்ய வாய் இருக்க அந்த உதடுகள் இருக்கின்றனவே அதனுடைய சுவை எப்படி இருக்கும், ஏன்னா நீர் தான் எப்பவும் வாயிலேயே உட்காண்டிருக்கார் அப்படின்னு சங்க பார்த்து ஆண்டாள் கேட்கிறாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்னு ஆச்சியார் திருமொழியில ஆண்டாள் அழகாக பாசுரமிட்டாள். சங்கமே, எம்பெருமானுடைய அந்த திரு உதட்டினுடைய சுவை எப்படி இருக்கும், அதனுடைய நறுமணம் எப்படி இருக்கும், கற்பூரம் போல் மணக்குமா, தாமரை பூ போலே வாசனையுடன் இருக்குமா, விரும்பி கேட்கிறேன் சங்கே நீ சொல்ல வேண்டும் என்று ஆண்டாள் ஆசையாக கேட்கிறாள். இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய அந்த திவ்ய அவயவங்கள்ல வேறு எதை பற்றியும் இவ்வாறு எந்த ஆழ்வாரும் கேட்டதில்லை, ஆண்டாள் கேட்கிறாள். அதிலும் ஆச்சாரியன் மூலம் கேட்க வேண்டிய உபதேசம் போலே சங்காழ்வானை தேசிகராக ஆக்கி, அதாவது ஆச்சாரியராக ஆக்கி கேட்கிறாள் ஆண்டாள். அது மட்டுமா, மதுசூதன் வாயமுதம் பன்னாலும் உங்கின்றாய் பஞ்சசன்னியமே அப்படின்றார். ஏன் உன்னை கேட்கிறேன்னா, அந்த மதுசூதனுடைய அந்த வாய் அமிர்தத்தை அவர் வாயிலேயே எப்பவும் உட்காந்து நீதானே உங்கிறாய், உனக்கு தானே அதனுடைய சுவை எப்படி இருக்கும் தெரியும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாள்.
பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம். பொதுவாக உண்பதனை புக்கினி உண்டக்கால் சிதையாரோ சிதையாரோ உன்னோடு செல்வ பெரும் சங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் இத்தனை பேர் பதினாறாம் ஆயிரவர், நாங்கள் பத்தாயிரத்துக்கு மேல நாங்கள் எத்தனையோ பேர் கோபிகைகள், அத்தனை பேரும் ஆசையாக பார்த்திருக்கிற சமயத்துல நீ வந்து எம்பெருமானுடைய அந்த திருவாயில அந்த உதட்டும் பேர்ல நீ அப்படியே உட்காந்து அந்த மாதவனுடைய அந்த வாய் சுவையை நீ அப்படியே உங்கின்றாயே, கன்னி பெண்களான எங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுல, எங்கள் மனசு சிதைஞ்சு போடாதோ சங்கே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாள் மற்றொரு பாசுரத்துல. ஆக இவ்வளவு விஷயங்களையும் மனசுல வச்சுண்டு திருப்பானாழ்வார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு சாதிக்கிறார். தெப்பத்தை துணை கொண்டு சமுத்திரத்தை கணக்கணும்னு சமுத்திரத்துல ஒருத்தன் போனான். அப்படி சமுத்திரத்தில் சென்ற ஒருவன் நடு வழியில தெப்பத்தை இழந்து விட்டால் எப்படி இருக்கும், அந்த நிலையில்தான் இப்போது ஆழ்வார் இருக்கிறார் அப்படின்னு உரையாசிரியர்கள் அபிப்பிராயப்பட்டார். நீஞ்சப்புக்கு தெப்பம் இழந்தேன் என்னுமா போலே அப்படின்னு வியாக்கியானம். இப்பொழுது பாசுரார்த்தத்துக்கு வருவோம். கையினார் சுரிசங்கு அனலாழியர் அப்படின்னு பாசுரம் ஆரம்பமாறுது. கையினார் சுரிசங்கு, கையினார் அதாவது எம்பெருமானுடைய திருக்கைகளிலே பொருந்தி இருக்கிற அந்த ரேகையோடு கூடின அந்த திருச்சங்கையும், அதே மாதிரி மற்றொரு திருக்கரத்தில் தீ வீசுகின்ற அந்த சக்கராயுதத்தையும் உடையவராய், ரெண்டே வச்சிருந்திருக்கார், ரெண்டு திருக்கரங்களையும் ஏந்தின்றிருக்கார் பெருமாள். ஆக ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆழி ஏந்தி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, கரிமுனிந்த கைத்தளமும் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிற மாதிரி இந்த சங்கமும் சக்கரமும் இருக்கின்றன. அதுவும் எங்க இருக்குன்னா பெருமாளுடைய அந்த திருக்கர, அந்த எம்பெருமானுடைய திருக்கரம் அந்த தோள்கள் இருக்க அதனுடைய அழக எவ்வளவு வர்ணிச்சாலும் வர்ணிக்க முடியாது. அனுமன் பார்த்து வியந்த துறை இது. இத சொல்லச்சு அடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. திருவாய்மொழி வியாக்கியானம் ஈடு வியாக்கியானத்துல புத்தர் தோற்ற துறையின்னு அழகா சொல்றார். அதாவது அனுமன் தோற்ற துறையாமது. ஆகா இந்த மாதிரியான ஒரு வடிவழகு நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. இந்த தோள்கள் அதனுடைய திண்மை எப்பேற்பட்டது, ஆகா எப்பேற்பட்ட பலசாரியா இருக்க இந்த தோள்கள் என்ன அவ்வளவு பலமா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு அனுமன் தோத்து போட்டாராம். ஆக திருவடி தோற்ற துறை இறைன்றார் அங்க வீட்டுல. அந்த மாதிரி ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவிபூஷிதாக. ஆஹா நீண்டு உருண்டு உலக்கை போன்ற அந்த திருக்கைகள் என்றும், வெறும் புறத்திலே விரோதிகளை நிரசிக்க விரோதிகள் அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அச்சிந்திய எண்ணிக்கூட பார்க்க முடியாதான அந்த சக்தியோடு கூடின அந்த திவ்யாயுதங்களை தரித்து கொண்டு எம்பெருமான் விளங்குகிறான். எப்பொழுதும் கை கழலா நேமியான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் கையை விட்டு கழலாமல் அப்படியே அந்த அந்த திவ்ய ஆயுதத்தை அவன் எம்பெருமான் வச்சிருக்கான். அப்பேற்பட்டவன் நம்மேல் வினை கடிவான் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, அதை அப்படி கையில ஏந்தி பிடித்து நம் போன்ற பக்தாளுக்கு நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவத்தை எல்லாம் போக்கடிக்கின்றான் எம்பெருமான் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றா. கையினார் சுரிசங்கு, ஆக அந்த கையில் பொருந்தி இருக்கிற ரேகையோடு கூடின அந்த சங்கு. முதல்ல சங்க பத்தி சொல்லுவோம். தாரகத்வம் எஸ்ய தாரத்வம் எஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச பரிதிருஷ்யதே பிரபோஹோ பிரகரணேந்திரஸ்ய பஞ்சஜன்யா ச பாத்துனஹா. சுவாமி தேசிகன் ஷோடசாயுத அந்த ஸ்தோத்திரத்துல அழகாக இந்த பாஞ்சஜன்யம் நம்ம காப்பாத்தட்டும்னு சொல்ற.
சங்கினுடைய உருவ அமைப்பிலும் ஒலியிலும் அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமும் அந்த உரத்த ஓசையும் காணப்படுகிறதோ, போர்க்கருவிகளுடைய தலைவரான சுதர்சனாழ்வானுடைய அந்த பெருமைகள் பொருந்திய, அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அப்பேற்பட்ட பெருமையோடு கூடின இந்த பாஞ்சஜன்யம் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல, அதாவது எம்பெருமானுடைய திருக்கரத்துல இந்த சங்காழ்வான் பிரகாசிக்கிறார். இந்த சங்காழ்வான பாஞ்சஜன்யம்னு நாம் சொல்றோம். அந்த பாஞ்சஜன்யம்னா இது ஒரு கால விசேஷத்துல எம்பெருமானுடைய திருக்கரத்தை வந்து சேர்ந்தது. அதுக்கு முன்னாடியே பரவாசுதேவனுக்கு அந்த பாஞ்சஜன்ய பரவாசுதேவனுடைய திருக்கரத்துல ஒரு சங்கு உண்டு. ஆகுது இது அப்புறம் வந்து வந்தேரியாக சேர்ந்தது இது அப்படின்றத நம்முடைய பூர்வாச்சாரியால் அழகாக விளக்கி சொல்லியிருக்கார். இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு எப்படி பெருமாள்கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா, பிரபாச கஷேத்திரத்துல தீர்த்தமாடுறதுக்காக சாந்தீபினி மகர்ஷி தன் மனைவி குமாரனோட அங்க வந்தார். அங்கிருந்த பஞ்சஜனன்ற ஒரு அசுரன் முனிவருடைய அந்த குமாரனை அப்படியே கவர்ந்துண்டு கடலுடைய அடிபாகத்துல ஒளித்து வைத்தான். குமாரனை காணாமல் தவித்தார்கள் தம்பதிகள். அந்த சாந்தீபினி மகர்ஷி கிட்ட கிருஷ்ணன் சின்ன வயசுல பாடம் படித்தான். ஆக சாந்தீபினி மகர்ஷி கிருஷ்ணனுக்கு ஆச்சாரியன். ஆனபடினால படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் குருதட்சணை என்ன சமர்ப்பிக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்கிறான். உடனே சாந்தீபினி மகர்ஷி சொல்றார், தன் காணாமல் போன தன் பையனை நீ மீட்டு தரணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார். உடனே கிருஷ்ணன் அந்த குமாரன் எங்க இருக்கான்ற இடத்த தெரிஞ்சுட்டார். உடனே அவர் வந்து தண்ணீக்கு அடியில போய் அந்த சமுத்திரத்தினுடைய அடிபாகத்துக்கு போய் அந்த பஞ்சஜனனை கொன்று அந்த அசுரனை கொன்றுட்டு குழந்தையை மீட்டு கொண்டு வந்து தன் குருவுக்கிட்ட அளிக்கின்றான். ஆக அப்படி அந்த பஞ்சஜனனை கொன்ற அந்த சமயத்துல அந்த பஞ்சஜனனுடைய அந்த உடல் இருக்க, அந்த உடலானது ஒரு சங்கு மாதிரி இருந்துதான். அந்த சங்க தன் கையில் அவன் ஏத்துண்டான்னு ஸ்ரீபாகவதம் சொல்றது. ஹரிவம்சத்திலும் இந்த விஷயம், இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆக பஞ்சஜனன் கிட்டேந்து வந்தது ஆனபடினால பாஞ்சஜன்யம்னு இதாச்சு. பஞ்சஜனாது உபசங்கியானம்னு வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு நியமம் இருக்கு. அதனால பஞ்சஜனன்றது பாஞ்சஜன்யம்னு ஆச்சு. ஆக இது ஒரு விஷயம். அதே மாதிரி பரவாசுதேவனுக்கு எப்போதும் சங்க சக்கரங்கள் உண்டு அப்படின்றத சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரட்சையில அழகாக சாதிக்கிறார். நாராயணம் கனசியாமம் சதுஷங்கம் அமாமியகம் அப்படின்னு கேசவாதி மூர்த்திகளை தியானம் செய்கிற சமயத்துல வருகிற அந்த மந்திரத்துல நான்கு திருக்கரங்களோட, அந்த நான்கு திருக்கரங்கள்லேயும் சங்கோடையே சேவையாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த கேசவமூர்த்தியை தியானம் பண்ணச்ச சதுஷங்கம் அந்த நாலு சங்கத்தோடு கூடின அந்த கேசவ நாராயணனை நான் சேவிச்சுக்கிறேன்னு வருது. ஆக அந்த நாலுல இந்த பாஞ்சஜன்யம் ஒன்று அப்படின்னு அது இருக்கலாம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் அபிப்பிராயப்படுறாள். இதோ நான் வந்துவிட்டேன்னு சந்தோஷ சமாச்சாரத்தை தெரிவிக்க சங்கநாதத்தை எம்பெருமான் எப்பொழுதும் செய்வார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். யதோபதியத்தில் ஆராகதாசீத் அலகு துளசி கந்த சௌமியா சமீரா பிரத்யாசன்னம் முகுருதரத்து பாஞ்சஜன்ய பிரநாதா. யதோபதியத்தில் இது அழகாக இந்த விஷயத்தை சாதிக்கிறார். இதை வியாக்கியானம் பண்ணி போனால் ரொம்ப நாழி ஆகிடும். ஆனபடினால அந்த இடத்தை மாத்திரம் சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, தத்வஜானத்தை நமக்கு அருள்வது இந்த சங்கம்தான். பெருமாளை ஸ்தோத்திரம் செய்ய வந்த அந்த துருவனால பெருமாளை ஸ்தோத்திரம் செய்ய முடியல, சின்ன பையன் பாலகன். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், சங்கினுடைய அந்த நுனியினால துருவனுடைய அந்த கன்னத்தை அப்படி தொட்டார். உடனே அவன் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. சங்க பிராந்தேன கோவிந்தா தம் பஸ்பர்ச கிருதாஞ்சலிம் உத்தான பாத தனயம் முனிவர்ய ஜகத்பதி. ஆக அந்த சங்கத்தினுடைய நுனியினால கோவிந்தன் அந்த குழந்தைய
அப்படி அவன் கண்ணத்தை அப்படி தொட்ட உடனே அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஞானம் ஏற்பட்டுடுத்து அந்த குழந்தைக்கு துருவனுக்கு. துருவோபாக்கியானத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மகாபாரதம் கூட சங்கோ ஞானப்பிரதா ஸ்மிருதான்னு சொல்றது. இந்த சங்கம் என்பதானது நமக்கு ஞானத்தை நல்கக்கூடிய நிலைமையில இந்த சங்காழ்வான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, சங்கம் ஆச்சாரியன் மூலமாக தத்துவ ஞானத்தை கொடுத்து அதுக்கு மேல மோட்சத்தை எம்பெருமான் அருள்வதற்கு இது காரணமாக அமைகிறது அப்படின்னு ஆகமசாஸ்திரம் சொல்றது. சிருஷ்டி பீஜம் ததா பத்மம் சக்கரம் ஸ்திதி நிபந்தனம் ததா சம்ஹார பீஜம் தூ சங்கம் முக்தி நிபந்தனம் அப்படின்னு பரமசம்ஹிதைன்ற ஆகமசாஸ்திர அந்த நூல் சொல்கிறது. விஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷணாத்தியாயத்துல பூதாதிம் இந்திரியாதிஞ்ச த்விதா அகங்காரம் ஈஸ்வரஹ விபர்த்தி சங்கரூபேண அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக சங்கம் விஷயத்திலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சங்காழ்வாரை கையிலே கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். கையினார் சுரிசங்கு அப்படின்றதுனால இதை திருப்பான் ஆழ்வார் வெளியிட்டார். அதே மாதிரி அனலாழியர், அது மாத்திரம் இல்ல, அனலாழியர் அனல்னா தீ வீசுகின்ற திருவாழியை உடையவராய். எம்பெருமானுடைய திருக்கரத்துல அப்படி பிரகாசிக்கின்ற அந்த அப்படி தீ பிழம்பு மாதிரி அப்படி ஜொலிக்கின்ற அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வான தன் கையில வச்சிருக்கார் பெருமாள். ஆக எம்பெருமான் திருக்கையில் சக்கரத்தாழ்வான் சேவை சாதிக்கிறார். அந்த சக்கரத்தாழ்வார் உங்களை காக்கட்டும் அப்படின்றார் சுவாமி தேசிகன். யதாயத்தம் ஜெகச் சக்கரம் கால சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்ரினா. ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல இது அழகாக அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் திருக்கையில் உள்ள அந்த சக்கரத்தாழ்வான் சில நேரம் காலச்சக்கரம்னு சில சமயம் உலகையே சோழ வைக்கின்ற சக்கரம்னு மகர்ஷிகளால சொல்லப்பட்டிருக்கு. ஆக உலகு சுழன்று சுழன்று வருவதும் காலம் சுழன்று சுழன்று வருவதும் இந்த சக்கராயுதத்தினுடைய தனித்தன்மையோடு கூடிய காரியமாகும். இது உயர்ந்த சக்கரம். உண்மையில் சக்கரத்தாழ்வானுக்கு அந்தர்யாமியாக நின்று எம்பெருமானை இதனை இயக்குகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டு பிரியாத இந்த சக்கரத்தாழ்வான் உங்களை காக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகாக யதாயத்தம் ஜெகச்சக்கரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஷோடசாயுத ஸ்லோகம், ஷோடசாயுத ஸ்தோத்திர ஸ்லோகம். இதுல இந்த சக்கரத்தை பத்தி சொல்லச்ச, இந்த சக்கரங்கள் எப்படி இருக்குன்னா ஜெகச்சக்கரம்னு ஒண்ணு உண்டு. உலகம் வட்ட வடிவமானது, சக்கரமும் அப்படியே இருக்கு. எம்பெருமான் கையில் சக்கரம் தரிப்பது என்பது உலக சுழற்சி எனக்கு அடங்கியது அப்படின்றத நமக்கெல்லாம் அவர் சொல்றதுக்காக தான், நமக்கு விளக்குவதற்காகத்தான் எம்பெருமான் தன் திருக்கரத்திலே அந்த சக்கராயுதத்தை கையில் வச்சிருக்கான். எங்கு ஆரம்பித்ததோ அங்கேயே இந்த உலகத்தினுடைய அந்த உலகம் சுழண்டு வரத அது முடியும். ஆனால் அஸ்ய ஸ்ரீ பகவதோ மகாபுருஷஸ்யா ஸ்ரீ விஷ்ணோ ராஜ்யா பிரவர்த்தமானஸ்யான்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி சங்கல்பம் பண்ற அந்த சங்கல்ப மந்திரத்தையே பார்த்தோமானால் எல்லாம் இந்த உலக சுழற்சி என்பதானது இந்த எம்பெருமான் மூலமாகத்தான் நடக்கிறது. அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த சக்கரம் இருக்கு. ஆக உலகின் இயக்கங்கள் உண்டாவது, அந்த உலகினுடைய அந்த இயக்கமானது அந்த உலகமே காப்பாற்றப்படுவது, அந்த உலகத்தை அழிப்பது எல்லாமே எம்பெருமானுடைய அதீனமாக இருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை நமக்கு போதிப்பதற்காகத்தான் எம்பெருமான் தன் திருக்கரத்தில அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார வச்சிருக்கார். இதை ஜெகச்சக்கரம்னு சொல்லுவார். அதே மாதிரி காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம் தர்ம சக்கரஞ்ச கேசவஹான்னு சொல்லுவார். இதுல இந்த சக்கரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்லச்ச, கேசவன்ற மூர்த்திய தியானம் செய்யும் போது நான்கு திருக்கரங்களுடன் கூடியவராக தியானம் செய்ய வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சதுஷ்சக்கரம் நமசியாமி கேசவம் கனகப்பிரபம்னு சொல்றிருக்கு. அங்க அந்த நாலு சக்கரம்னு சொன்ன காலச்சக்கரம்
ஜெகத் சக்கரம், தர்ம சக்கரம், ஆஜ்ஞா சக்கரம்னு இந்த சக்கரங்கள் நாலுக்கும் நாலு பேர் வச்சிருக்கா. அது ஒன்னொன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்றது. அம்பரீஷன் கிட்ட அவர் பிரயோகம் பண்ணச்ச அது ஒரு சக்கரம். அதே மாதிரி இந்த பௌண்டர வாசுதேவனை கிருஷ்ணாவதார காலத்துல சமஹாரம் பண்ணிச்ச அது ஒரு சக்கரம் பண்ணித்து அந்த கால காரியத்தை. இப்போ அடியே இப்போ விஜயாபனம் பண்ணேன், கால சக்கரத்தை பத்தி சொன்னேன். அந்த மாதிரி இந்த சக்கர சக்கரத்தாழ்வார் இப்படி பல உருவம் தாங்கி பலவிதமாக அவர் காரியங்களை செய்கிற காரணத்தினால அந்த சக்கரத்தினுடைய உள்ளுக்குள்ளேயே எம்பெருமான் அனுப்பிரவேசித்து எம்பெருமானே இந்த காரியத்தை பண்றபடினால சக்கரத்தாழ்வானே பெருமாள் தான்னு அந்த சக்கரத்தாழ்வானுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறபடினால்தான் சக்கரத்தாழ்வார் சந்நிதி. சக்கரத்தாழ்வானுக்கு நாம் சுதர்சன அந்த ஹோமாதிகள்லாம் பண்ணி சக்கரத்தாழ்வானுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் என்பதானது ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு. ஆனபடினால அனலாழியர் அப்படின்னு அடியின் இத்தனை விஷயங்கள் சொன்னதெல்லாம் இங்க திரு இந்த அமரநாதிபிரான் வியாக்கியானத்துல இல்ல. ஆக அனலாழியர் அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்ற சக்கரம் அப்படின்னு இத சொல்லும் போது ஒரு ஐதிஹியத்தை சொல்றா பெரியவா. பட்டர் ஸ்ரீ பராசர பட்டர் திருக்கோட்டியூர்ல எழுந்தொழி இருந்த சமயத்துல ஒரு காலத்துல ஒரு விசேஷ தினம், ஏதோ பர்வ தினம், ஏதோ விசேஷ நாள், ஏதோ ஒரு நாள், முக்கியமான நாள். அன்னை தினம் எல்லாரும் தீர்த்தாமாடி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கோளரியாழ்வான்னு ஒருத்தர், தெற்காழ்வான்னு மற்றொருத்தர். இந்த கோளரியாழ்வான்றவர் ரொம்ப ஆச்சாரசீலர், தெற்காழ்வான்றவர் ஆச்சாரம் இல்லாதவர். அந்த தெற்காழ்வானை பார்த்து கோளரியாழ்வார் சொன்னாராம், இன்னைக்கு விசேஷ நாளாச்சே, இன்னைக்காவது தீர்த்தமாடக்கூடாதா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாராம். அப்போ இந்த தெற்காழ்வார் பதில் சொன்னார், நாம் செஞ்சுள்ள பாவங்கள் ஒன்றிரண்டு முழுக்கால போயிடுமா, இந்த திருக்கோட்டியூர்ல எழுந்துள்ள நிருசிம்ம பெருமாளான தெற்காழ்வார் அவர் திருக்களத்தில் இருக்கிற சக்கராயுதத்தால போக்கினால் அன்றி இந்த முழுக்குகளாலே இந்த இதெல்லாம் போகாது, இந்த பாவம் எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதை கேட்டுருந்த பட்டர், ஆஹா, தெற்காழ்வானுடைய அந்த அறிவு எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்தாராம். இந்த விஷயம் இந்த பாசுர வியாக்கியானத்தில் ஐதிஹியமாக சொல்லப்பட்டிருக்கு. அனலாழியர் அது மாத்திரம் இல்ல, பட்டர் கோஷ்டிபுரத்துல திருக்கோட்டியூர்ல எழுந்தொழி இருந்த சமயத்துல அனந்தாழ்வான் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். சிவைகுண்டத்துல பெருமாள் ரெண்டு திருக்கரங்களோட இருப்பாரா, நாலு திருக்கரத்தோட இருப்பாரா, விபுஜனா சதுர்புஜனான்னு கேட்டாராம். அதற்கு பட்டர் சொன்னாராம், இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். அதாவது ரெண்டு புஜனாக ரெண்டு புஜத்தோட இருக்கிறவனாக வச்சுக்கலாம், நான்கு புஜத்தோடு கூடியவனாக வச்சுக்கலாம்னு. ரெண்டு புஜத்தோட பெருமாள் இருக்கார் நம்ம நினைச்சிருந்தோம், ஆனால் நம்ம பெரிய பெருமாள் மாதிரி நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் மூலவர் மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோம். சதுர்புஜத்தோட எம்பெருமான் இருக்கிறதாக நீர் நினைச்சிருந்தாருனா நம்ம உற்சவர் ரங்கநாதன் நம்பெருமாள் மாதிரி நினைச்சுக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த விஷயத்தையும் ஐதிஹியமாக இங்க நம் பூர்வாச்சாரியால் எழுதியிருக்கார். அனலாழியர் கையினார் சுரிசங்கு அனலாழியர் நம்மை போல் அன்றிக்கே தெளிய கண்டவர்கள் பெரிய பெருமாளையும், அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் மூலவரையும் சதுர்புஜத்தோடு கூடினவராகத்தான் அனுபவிக்கிறார். நீள் வரை போல் மெய்யனார் மெய்யினார் நீள் வரை போல் பெரிய பர்வத்தம்மா இருக்கக்கூடியதான அந்த திருமேனியை கொண்டவன் ரங்கநாத பெருமாள். மேரு மந்தர மகத்ரோபி ராசிஹி பாபஸ்ய கர்மணஹா அப்படின்ற மாதிரி மேருமலை போன்ற அந்த பாப கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த சம்சாரிகளுக்கு இந்த இவா பண்ண பாவமே ஒரு மலை மாதிரி இருக்கு. இந்த சம்சாரிகளாக சம்சாரிகள் பண்ணி இருக்கிற பாப மலைய அப்படியே தகர்த்து எறியணுன்றதுக்காக பெருமாள் தன் திருத்தோள்களை மலை மாதிரி வச்சிருக்காராம். ஆக ஒரு மலையை இட்டு மலையை நெறித்தார் போலேன்ற மாதிரி தென்னியதான அந்த வடிவை உடையவனாக எம்பெருமான் விளங்குகிறான்றத இங்க அழகாக ஆழ்வார் சாதிக்கிறார். தொண்டடைப்பொடி ஆழ்வார் கூட திருமாலையில பச்சைமா மலை போல் மேனின்னு அவர் பாசுரம் விடுறார். ரங்கநாத பெருமாளுடைய அந்த திருமேனியை வர்ணிக்கிச்ச பச்சையா இருக்கிற மா மலை போல இருக்குன்னு சொல்லிக்க சாதிக்கிறார். ஆக இந்த வடிவழகை அனுபவிப்பவர்களுக்கு பிரகாசமாக இது இருக்கு. அதுக்கு மேல
இந்த ஒப்பனை அழகு வேற எம்பெருமானுக்கு. துளப விரையார் கமல் நீள்முடி, அந்த திருத்துழாயினுடைய அந்த பரிமளம் வாசனை சேர்ந்து அதனால மணக்கின்ற அந்த அழகான அந்த கிரீடத்தை உடையவராக எம்பெருமான் ரங்கநாத பெருமாள் இருக்காராம். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசத்தே பிசுனயந்தவ மௌலிகி குளிகாமணி சகஸ்ரமரி சேர் ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. குரத்தாழ்வான் பரதராஜஸ்தவத்துல சாதிக்கிறார். பெருளாள பெருமாளே, எல்லா உலகுக்கும் ஈஸ்வரனாய் இருக்கும் தன்மைய அப்படியே கோட் சொல்லுவதாக உன் திரு அபிஷேகமானது, அந்த கிரீட்டமானது தன் சிகரத்திலே கிரீடத்தின் மேலே இருக்கிற அந்த கிரீடத்தில் இருக்கிற மணியாகிய சூரியனுக்கு இது உதயமலை, உதயகிரி மாதிரி, உதயமலை மாதிரி இது இருக்குன்னு வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அழகு பொருந்திய அந்த கமல் நீள்முடி பதிம் விஸ்வசியன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, வேதம் புகழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை. இவன்தான் உபய விபூதி நாதன்றத்தை பறைசாற்றும் வண்ணம் இருக்காம். துளபவிரையார் கமல் சர்வகந்தகா சர்வ ரசகான்னு வேதம் பெருமாளை பத்தி வர்ணிக்கிறது பரமாத்மாவை. அப்பேற்பட்ட சர்வகந்த வஸ்துவுக்கு தன் கந்தத்தாலே தன் வாசனையினாலே மனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருத்துழாய் மாலைய அவன் அணிஞ்சின்றிருக்கானாம். நீள்முடி, அதனால எம்பெருமான் அழகான அந்த திரு அபிஷேகத்தோடு இருக்கானாம். அவன் யாருன்னா எம் ஐயனார், எனக்கு சுவாமியா இருக்கார் அவர். ஏன்னா எனக்கு எல்லாம் அவன் தான், அந்த ரங்கநாத பெருமாள் தான். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுர்த் கதிர் நாராயணஹான்னு சுபாலோபனிஷத்துல சொன்ன மாதிரி, தாய் தந்தை சகோதரன் இருக்கிற இடம் அடைய வேண்டியவன், நண்பனாக இருப்பவன் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் தான்ற நிலைமையில அவன் இருக்கான் ரங்கநாத பெருமாள். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயேத்வாம் அகம் ஈசம் ஈட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யு பிரிய பிரியார்ஹார்ஹசி தேவசோடும்னு கீதாச்சாரியன் விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே பயந்து போன அர்ஜுனன், அப்படியே எல்லாம் நீதான், உன்னுடைய புத்திரன் மாதிரி நீ, நான் நீ எனக்கு தந்தை மாதிரின்னு அவன் அபராத க்ஷமாபனம் பண்ற சமயத்தை சொல்லிக்கிறான் அர்ஜுனன். அந்த நிலைமையில சர்வவித பந்துவாய் விளங்கக்கூடியவன் எம்பெருமான். எம் ஐயனார், எனக்கு சுவாமின்றார் திருப்பானாழ்வார். எம் ஐயனார் அது மாத்திரம் இல்ல, ஆக எத்தனையோ தவறுகள் தெரியாமல் பண்ணி இருந்தால் அது அத்தனையும் பொறுக்கக்கூடிய அளவுக்கு மகன் செய்கிற தப்ப தந்தை பொறுத்துக்கிற மாதிரி இருக்கின்ற எம்முடைய ஐயனார் என்றார் ஆழ்வார். அணி அரங்கனார், அவன் யாருன்னா பூமிக்கே அலங்காரமாக இருக்கிற ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணுகின்றவன். ஆக அவனுக்கு அந்த அலங்காரம் எப்படி வந்ததுன்னா, பிரஜைகளை தன் பக்தால காப்பாத்துறதுல அவன் துறையோட வேகத்தோட இருக்கான். பிரஜை கணத்திலே விழுந்துட்டா, தன் குழந்தை கணத்துல தெரியாது விழுந்துருத்தானா, கூட குதிக்கின்ற தாயை போல பெருமான் உடனே நம்ம எல்லாம் காப்பாத்தணும்ன்றதுக்காகதான் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல சயனிச்சுட்டு இருக்கான். அணி அரங்கனார், அணி அரங்கனார், இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் அலங்காரமா இருக்காம் பூமிக்கே, அலங்காரமான இந்த கோயிலிலே ஸ்ரீரங்கத்தை கோயில்னு சம்பிரதாயத்தில் சொல்லுவா, ஆக அலங்காரமான இந்த கோயிலிலே அப்படியே வந்து சாஞ்சின்னு இருக்கான் சர்வேஸ்வரன். இந்த பொதுவா ஆபரணம்ன்றதானது அதை யார் போட்டு இருக்காளோ அவளுக்கு ஒரு அழக கொடுக்கும். இந்த ஊரும் ரட்சகனான ரங்கநாத பெருமாளுக்கே ஒரு அழக கொடுக்கிறதாம். ஆக சம்சாரத்துக்கு ஆபரணமான இந்த கோயில்ல எம்பெருமான் ரங்கநாத பெருமாள் சயனிச்சிருக்கான். அரவினனை மிசை மேயமாயனார், இந்த அழகான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணுகின்ற எம்பெருமான் அப்படின்றார். இத்யுக்த்வா பருஷம் வாக்கியம் ராவணம் ராவணானுஜா ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணஹான்னு, எந்த இடத்துல லக்ஷ்மணனோட இளைய பெருமாளோட ராமன் இருக்கானோ அந்த இடத்துக்கு தன் தமையனாருக்கு புத்தி சொல்லி பார்த்து அவர் கேட்கலன்றதுனால கோச்சுண்டு விபீஷணாழ்வான் எங்க வரணுமோ அங்க வந்தான்றத வால்மீகி சொல்றார். ராமன் கிட்ட வந்தான்னு சொல்லாம சலக்ஷ்மணஹான்னு சொல்றார், லக்ஷ்மணனோடு கூடிய ராமன் சொல்றார். எதுக்காக அங்க அப்படி சொன்னாருன்னா, நாம் ஒரு வந்த சமயத்தை ஒருவேளை ராமன் நம்மை திரஸ்கரித்து விட்டாலும் ஏத்துக்காக போயிட்டாலும் புருஷகாரம் பண்றதுக்கு சிபாரிசு பண்றதுக்கு இளைய பெருமாள் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்றது, அதை சொல்லுவதில் தாத்பரியமா. நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு, இதை அழகாக சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில
நம்பெருமாள் நம் பெருமான் தான் நமக்கு சரண், எல்லப்படி சரணா அவனை தான் நாம அவனுடைய சரணத்தை தான் நாம் பத்திக்கணும் சொல்றார் அழுவார். அப்ப பெருமாள் சொன்ன நித்திராமல்யோ நம்பிரான் சரணே சரண் சொல்லி நித்திராமல்யோ நாகனை மிசைன்னு சொல்ற ஆதிசேஷன் மீது திருவனந்தாழ்வான் மீது சைனித்திருக்கிற பெருமாள்ன்றார். இதுக்காக அப்படி சொல்லணும், என்ன ஒருவேளை பெருமாள் நம்மை கைவிட்டுட்டாலும் புருஷகாரம் பண்றதுக்கு அங்க ஆதிசேஷன் இருக்கார் அப்படின்றத அழகாக சொல்றார். ஆக பிராட்டி மாதிரி புருஷகாரம் இந்த பண்ற காரியம் ஆதிசேஷனுக்கும் உண்டுன்றத இந்த இயற்பா வியாக்கியானத்துல நம்பிள்ளை படிங்கிற வியாக்கியானத்துல ஓரிடத்துல அவர் சொல்லியிருக்கார். அது கூட ஞாபகம் வருது, நம்பிள்ளை சொல்லியிருக்கார். ஆக இது பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அந்த திருவனந்தாழ்வான் மீது சைனிச்சிருக்கிற பெரிய பெருமாள் மூலவரை சேவிச்சா எப்படி இருக்குன்னா, ரத்தனங்களை எல்லாம் சாடியிலே பதித்து காட்டுமா போலே, ரொம்பவும் விலை மதிக்க முடியாத வஸ்துக்களை ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சா அது அப்படியே ஒரு ஒரு பெரிய பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்ணாடி பேழையில அந்த ரத்தனங்களை எல்லாம் அப்படி பதிச்சு வச்சு காட்டுற மாதிரி தன் அழகு தெரியணுத்துக்காக இந்த திருவனந்தாழ்வார் மேல எம்பெருமான் சைனித்து அப்படி சாய்ந்து நமக்கெல்லாம் தன் அழக காமிச்சுட்டு இருக்கான். ஆஹா, எப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அந்த காட்சி, கிடந்ததோர் கிடக்கைன்னு தொண்டழுப்புடி ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். சுவாமி தேசிகன் அழகாக இங்கு வியாக்கியானம் பண்ணச்ச எம்பெருமானுடைய இந்த ஞான பலங்கள் ரெண்டுமே ஆதிசேஷனாக மாறிவிடுத்தான். ஆக எம்பெருமானுடைய ஞான பலங்களே ஆதிசேஷன். ஆக அந்த ஆதிசேஷன் பேர்ல அனுகூலமான அந்த ஆதிசே திருவனந்தாழ்வானாகிய திவ்யமான அந்த பரியங்கத்தின் மேல அந்த படுக்கையின் மேல தேங்கின ஒரு அமிர்த தடாகம் போல அப்படியே தேங்கி இருக்கிற அமிர்தமே ஒரு குளம், அமுத குளத்தின் மேல அந்த எம்பெருமான் அவன் சைனிச்சிருக்கானாம். சிந்தாமணி மீவ உத்வாந்தம் உத்சங்கே ரங்க போகினகான்னு அங்க ஆழ்வான் பராசர பட்டர் சாய்க்கிற மாதிரி எம்பெருமான் அப்படி ஆதிசேஷன் கத்தின ஒரு சிந்தாமணியோன்று அந்த சங்கிக்கும்படி ரங்கநாத பெருமாள் சைனிச்சிருக்காருன்னு வர்ணிக்கிறா. அந்த மாதிரி விளங்குகின்ற அந்த எம்பெருமான் ரங்கநாத பெருமாள் அவருடைய செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, அவருடைய அழகான அந்த திருவாய் அந்த திரு அதரம் என்ன அப்படியே சிந்தையை அப்படியே கவர்ந்துடுத்து அப்படி திருப்பான் ஆழ்வார். பக்தி பெருக்குடன் பெரிய பெருமாளை ரங்கநாத பெருமாளை ஆழ்ந்து அனுபவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம்.